இல்லை, அதுக்கு காரணம் என்னன்னா, அது யாத்திசை வந்து ஒரு சூப்பர் படம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. நான் பார்த்த வகையில் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான படமாகத்தான் எனக்கு தோன்றியது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு சின்ன பட்ஜெட். ஸோ அந்த பட்ஜெட்டில் அவர்கள் என்ன எடுக்கணும்னு நினச்சாங்களோ அதை எடுத்திருக்காங்க. அதே நேரம் அதை பொன்னியின் செல்வனோடு நிச்சயமாக ஒப்பிட முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் சில பேர் அந்த படத்தோடு ஒப்பிடுறாங்க அப்படின்னா, அது பொன்னியின் செல்வன் பார்ட் வந்து அந்தளவுக்கு மோசமாக இருந்திருக்கு அப்படின்னு தான். பொன்னியின் செல்வனுக்கு பிறகு வந்து கமலை வைத்து மணிரத்னம் இயக்குகிற படத்தை ரெட்ஜெயின் நிறுவனத்துக்கு வந்து மணி சார் கொடுத்துட்டாரு. ஸோ அவங்க தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெட்ஜெயினுக்கு போனதில் வந்து சுபாஸ்கரன் வந்து பயங்கரமாக அப்செட் ஆகி இங்கே இருக்கிற நிர்வாகி தமிழ்குமரனை கூப்பிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டதாகலாம் ஒரு தகவல் இருக்கு. அடுத்த படம்ங்கிறது வினோத் படமா மணிரத்னம் படமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த விஷயத்துல கமல் வந்து தன்னுடைய இறுதி முடிவை இன்னும் சொல்லாமையே இருக்காரு. வினோத் சைட்ல விசாரிச்சோம்னா இல்ல இல்ல அடுத்து எங்க படம் தான்ங்கிறாங்க. மெட்ராஸ் டாக்கீஸ்ல விசாரிச்சோம்னா இல்ல இல்ல எங்க படம் தான் அப்படின்றாங்க. சிவகார்த்திகேயன் பண்ணதெல்லாம் அப்படிதான். அதுல பல படங்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி. ரெமோவா இருக்கட்டும், வேலைக்காரனா இருக்கட்டும், சீமராஜாவா இருக்கட்டும், இவருக்கு நடித்த படங்கள் இல்லாம பயங்கரமான தோல்வி. அதன் விளைவாக இவருக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் கடன் ஏற்பட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளவு வாங்குறாரு அதனால எனக்கு இவ்வளவு கூட அப்படிங்கிறதா இருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஒரு முறையற்ற செயல் தான். ஆனால் என்னன்னா, இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய தயாரிப்பாளர்கள் இந்த நடிகர்களுடைய அடிமைகளாக இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜெயம் ரவி இருக்காரு, அவர் நடித்த சமீபத்தில் ஒரு படம் அகிலன்னு ஒரு படம் தூக்கிட்டாங்க. முதல் காட்சியிலே ஆடியன்ஸ் வரல அப்படின்ட்டு, ஆனால் அவரை போய் பாருங்க, 15 கோடி 20 கோடி 25 கோடிங்கிற. இல்லை, பொதுவாகவே சினிமா நடிகர்கள் விஜயா இருக்கட்டும், சிம்புவா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், இந்த ரசிகர்களை கூப்பிட்டு இப்படியே கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, பிரியாணி கொடுக்கறது, எல்லாமே நடிப்பு தான். ரொம்ப உண்மையா நீங்க இந்த நடிகர்களோட எல்லாம் நெருங்கி பழகுனீங்கன்னா இவர்கள் ரசிகர்களை பார்த்தா எவ்வளவு இரிட்டேட் ஆகுறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். எஃப்டிபி தமிழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சினிமாவின் மூத்த பத்திரிகையாளர் நெறிவுரையாளர் திரு வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் தான் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். முக்கியமாக வந்து பிஎஸ்ஓ விமர்சன ரீதியாகவே ஒரு சுமார் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. முக்கியமாக வந்து ஏன்னா இதை விட யாத்திசை பரவாயில்லைங்க, லோ பட்ஜெட்டில் அந்த படம் இதை விட பிரம்மாண்டமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்தது. அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு சின்ன பட்ஜெட் படம் வந்து விமர்சன ரீதியாக கொஞ்சம் நல்லாவே பேர் எடுத்திருக்கு. இல்லை, அதுக்கு காரணம் என்னென்னா, அது யாத்திசை வந்து ஒரு சூப்பர் படம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. நான் பார்த்த வகையில் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான படமாகத்தான் எனக்கு தோன்றியது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு சின்ன பட்ஜெட். ஸோ அந்த பட்ஜெட்டில் அவர்கள் என்ன எடுக்கணும்னு நினச்சாங்களோ அதை எடுத்திருக்காங்க. அதே நேரம் அதை பொன்னியின் செல்வனோடு நிச்சயமாக ஒப்பிட முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் சில பேர் அந்த படத்தோடு ஒப்பிடுறாங்க அப்படின்னா, அது பொன்னியின் செல்வன் பார்ட் வந்து அந்தளவுக்கு மோசமாக இருந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். என்ன ஏன்னா, அந்தளவுக்கு படம் வந்து ஒருவேளை சிறப்பாக இருந்திருந்தால் இது கிட்ட கூட யாத்திசை நிக்கலை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அதை உள்டாவா அந்த அளவுக்கு இது இல்லைன்னு வர்ற அளவுக்கு விமர்சனம் வந்திருக்கு அப்படின்னா, அப்போ இந்த செகண்ட் பார்ட்ல உள்ள கோளாறு தான் அது. பட் அது படம் பார்க்கும் போதே நமக்கே தெரிஞ்சது என்னன்னா, அந்த ஒரு நீண்ட கதை, அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் எனக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு துண்டு 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 துண்டா அந்த காட்சிகள்லாம் இருந்தது. அப்புறம் சுவாரஸ்யம் இல்லை, இந்த மாதிரி நிறைய குறைபாடுகள். ஸோ கிட்டத்தட்ட அதனால தான் அந்த படத்துக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக பொன்னியின் செல்வன் டூல வந்து யார் வெற்றி அடைஞ்சாங்கன்னா, ஆதித்ய கரன் நடித்த விக்ரமும் நம்ம நந்தினி நடித்த ஐஸ்வர்யாயும், ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பேர் கிடைச்சிது. ஸோ அந்த இதனாலேயே வந்து இந்த ஹேங்கோவர்லேயே மணி சார் வந்து இன்னொரு படமும் இவங்களே வச்சு எடுக்க போறாத கூட ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்கு. அது உண்மைதான் சார்? இல்லை, அப்படி ஒரு தகவல் வந்தது. அது நமக்கு வந்தது, நாங்கள் தான் அந்த நியூஸே பிரேக் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது இல்லைங்க, அந்த மாதிரியான எந்த மூமெண்ட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ ரெண்டு மாதிரியான தகவல் இருக்கு. இன்னொன்று, சினிமாவில் எப்பயுமே அது நடக்கும் போது தான் உண்மை. அதுக்கு முன்னாள் பல முயற்சிகள், பல பேச்சுவார்த்தைகள், பல திட்டமிடல்கள், பல பிளானிங் எல்லாமே இருக்கும். அது நடக்கும்போது தான் அது நிஜம். ஸோ அப்படிதான் இதையும் நான் பார்க்குறேன். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ பொன்னியின் செல்வனுக்கு பிறகு வந்து கமலை வைத்து மணிரத்னம் இயக்குகிற படத்தை ரெட்ஜெயின் நிறுவனத்துக்கு வந்து மணி சார் கொடுத்துட்டாரு. ஸோ அவங்க தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெட்ஜெயினுக்கு போனதில் வந்து சுபாஸ்கரன் வந்து பயங்கரமாக அப்செட் ஆகி இங்கே இருக்கிற நிர்வாகி தமிழ்குமரனை கூப்பிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டதாகலாம் ஒரு தகவல் இருக்கு. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது
இப்போ விக்ரம் ஐஸ்வர்யா ராய் காம்பினேஷனில் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு மணிரத்னத்தை கேட்டிருக்கலாம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் விக்ரம் எப்போ கூப்பிட்டாலும் வருவார், ஐஸ்வர்யா ராய் எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க, மணிரத்னம் கூப்பிட்டா. ஸோ அதனால சரி, லைக்காவை சமாதானப்படுத்துவதற்கு இன்னொரு பக்கம் அவங்க பெரிய பணம் கொடுப்பாங்க. அதனால மணிரத்னம் அப்படி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே சொல்லியிருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா பரவாயில்ல நடனா, மணி சார் வந்து இப்போ கமல் சாரோட படம் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு வேற ஒரு பேச்சு இருக்கு. ஸோ கமல் சார் பார்த்தா இந்த சைடு வந்து பயங்கர பிஸியாக இருக்காரு இந்தியன் டூ ஷூட்ல. ஸோ இதுக்கப்புறம் மணி சார் ஷூட் போவாரா, இல்லை அந்த படமும் ஸ்டார்ட் பண்றதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை, கமல் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டூல அவருடைய வேலை வந்து இன்னொரு 15-20 நாட்கள் தான் கமல் சார், அதுலேருந்து அவர் ரிலீவ் ஆகிடுவார். அதுக்கப்புறம் இந்தியன் டூ ஜூலை மாதம் வரைக்கும் ஷூட்டிங் இருக்கு, அது வேற விஷயம். அதுக்கடுத்து நாம் கேள்விப்பட்டது என்னன்னா, ஒரு 1 மாதம் அவர் வந்து யூஎஸ் டூர் போறாரு, அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்ததுக்கப்புறம் அவருடைய அடுத்த படம் துவங்குறதா ஒரு தகவல் இருக்கு. அந்த அடுத்த படம்ங்கிறது வினோத் படமா மணிரத்னம் படமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த விஷயத்துல கமல் வந்து தன்னுடைய இறுதி முடிவை இன்னும் சொல்லாமையே இருக்காரு. வினோத் சைடில் விசாரித்தோம்னா இல்லை இல்லை அடுத்து எங்கள் படம் தாங்கிறாங்க, மெட்ராஸ் டாக்கீஸில் விசாரித்தோம்னா இல்லை இல்லை எங்கள் படம் தான் அப்படின்றாங்க. பட் நார்மலாக இண்டஸ்ட்ரியில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மணிசார் படம்ங்கிறது செப்டம்பர் வாக்கில் தான் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. கன்ஃபார்மாக ஆரம்பிக்கிற மாதிரி கண்டிப்பாக, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் என்னன்னா, அவருடைய கதை வந்து இவருக்கு ஏதோ ஒரு கரெக்ஷன் சொன்னார் அப்படிங்கிற மாதிரியான தகவல், இது எல்லாமே உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். இதுக்கிடையில் வினோத் படத்துக்கு வந்து கமல் கொடுத்துருக்கிறது வெறும் 35 நாட்கள் டேட்டு தான். அதனால மணிரத்னம் படத்திற்கு முன்னால் வந்து வினோத் படம் ஆரம்பிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. சரி சார், அதுக்கப்புறம் இப்போ மெயினாக ஜெயிலர் சார், ஜெயிலர் வந்து அறிவிச்சிட்டாங்க தேதியை. அப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு பரவலாக ஒரு பேச்சு வந்து என்னன்னா, சிவகார்த்திகேயனும் மாவீரன் இப்போ ரிலீஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து, ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து மாவீரன் முடிச்சுட்டு இந்த வருஷம் 2 படம் சிவகார்த்திகேயன் காத்துட்டு இருக்கா, அயலான் இல்லை மாவீரன், அதுக்கு அடுத்து அயலான் படம் வரப்போகுது. ஸோ அது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னொன்று, அயலான் படம் வரும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதனால அந்த படம் வருமா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டு தான். அது இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேத்தோ என்னமோ ஜிகர்தண்டா 2 தீபாவளி ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் தனியாக படத்தை ரிலீஸ் பண்ணி லாபத்தை வசூலை அல்றது தான் அவருடைய ஃபார்முலா. இப்போ தீபாவளியில் ஒரு 4-5 படத்தோடு தன்னுடைய படத்தை விட்டோம்னா அந்த எந்த அளவுக்கு அவருக்கு வசூல் கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கே வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். இன்னொன்று, அயலான் வந்து பெரிய பட்ஜெட் படம், சிவகார்த்திகேயனுடைய வழக்கமான பட்ஜெட்டை விட அது பல மடங்கு பட்ஜெட் அதிகம். அதனால் நிச்சயமாக தீபாவளி மாதிரியான ஒரு பண்டிகையில் அதுவும் 4-5 படங்களோடு சேர்த்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாராங்கிற ஒரு டவுட் இருக்கு. அதனால அயலானை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு வருமா அல்லது இன்னொரு சில மாதங்கள் கழித்து அல்லது பொங்கலுக்கு வருமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சிவகார்த்திகேயன் வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஹீரோ, ஒரு நல்ல அதிக சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ, இவ்வளோ சம்பளம் வாங்கியும் வந்து நீங்களே வந்து உங்கள் சேனலில் பேசுகிறீங்க மாதிரி அவர் இன்னும் ஒரு பெரிய கடனாளியாக தான் இருக்காரு அப்படின்ட்டு, இன்னும் அவர் வந்து மீளையா சார் அந்த கடன்? ஆமாம், முயலல். அதுக்கு என்ன காரணம், அந்த பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த அகலக்கால் வைக்கிறது, அப்புறம் இந்த இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்படுறதுலாம் நம்ம ஊர் பக்கம் நிறைய சொல்லுவாங்க. அதாவது விடாமுயற்சி செய்யறதுங்கிறது வேற, நீங்க வந்து ஒரு பேராசையினால் அகலக்கால் வைக்கிறதுங்கிறது வேற. கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயனுடைய இந்த கடனுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அதுதான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, உங்கள் படங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு இவ்வளோ வியாபாரம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதற்குள் இயங்குவது தான் புத்திசாலித்தனம். உங்களை நீங்கள் பெருசாக காட்டணுங்கிறதுனால உங்களை ஒரு விஜய் ரேஞ்சுக்கு ரஜினி ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த வியாபாரத்தை தாண்டி செலவு பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து நாட் அட்வைசபிள். கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயன் பண்ணதெல்லாம் அப்படி தான். அதில் பல படங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி, ரெமோவாக இருக்கட்டும், வேலைக்காரனாக இருக்கட்டும், சீமராஜாவாக இருக்கட்டும், இவருக்கு நடித்த படங்கள் இல்லாமல் பயங்கரமான தோல்வி. அதன் விளைவாக இவருக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா கடன் ஏற்பட்டுருச்சு. அதை வந்து அவருடைய நண்பர் ஆர்டி ராஜா பேரில் தான் இது எல்லாமே நடந்தது. இப்போ ஒரு கட்டத்தில் அவர் இவரை விட்டு வெளில போயிட்டாரு, அதனால அந்த கடனை இவரே சுமக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சிவகார்த்திகேயன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்களே பேசுறீங்க நிறைய சேனல்ல, கிட்டத்தட்ட ஒரு 35-40 கோடி சம்பள அளவு போயிட்டாரு. ஸோ இப்போ அடுத்தது வந்து இப்போ ராஜ்கமலுக்கு ஃபிலிம் சைன் பண்ணி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த படத்துக்கும் வந்து அவர் வாங்குற யூஸ்வல் சம்பளம் தான் வாங்கியிருக்காரு? கண்டிப்பாக வாங்க முடியாது, கேட்கவே முடியாது. ஆனால் அங்கே பொறுத்த வரைக்கும் கமல் உடைய பட நிறுவனம், அதுக்கப்புறம் ராஜ்கமல் இன்டர்நேஷனல்ங்கிறது ஒரு பேனர் வேல்யூ உள்ள ஒரு பட நிறுவனம். ஸோ அங்கே வந்து உங்களை கூப்பிட்டு அவங்க பேனரில் அவங்களை நடிக்க வைப்பதே உங்களுக்கு பெருமை. என்ன அதனால என்னன்னா, அந்த சம்பளத்தை அவங்க கேட்கவும் மாட்டாங்க, இவங்க கேட்குற சம்பளத்தை கமல் பட நிறுவனம் தரவும் மாட்டாங்க. ஸோ இப்போ அவங்களாம் ஏவிஎம்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் வெளியில் வந்து 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா ஏவிஎம் பொறுத்த வரைக்கும் 5 லட்ச ரூபா 20 லட்சம் தான் உங்களுக்கு பேசுவாங்க.
ஸோ கிட்டத்தட்ட கமல் பட நிறுவனம் கூட அப்படித்தான். இப்போ சிம்புவே பார்த்தீங்கன்னா 40 கோடி கேட்குறாரு, 35 கோடி கேட்குறாரு அப்படின்னாங்க. இப்போ கமல் பட நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணுறாரு, அதுக்கு பார்த்தீங்கன்னா 20 கோடி 25 கோடிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் இவர் வெளியில் மார்க்கெட்டில் அவர் வாங்குறதை விட நிச்சயமாக 50% குறைவாக தான் கமல் நிறுவனத்தில் கொடுத்துருப்பாங்க, அதில் மாற்றம் இல்லை. என்னன்னா கமல் நிறுவனமே என்னை கமிட் பண்ணியிருக்கு, கமல் நிறுவனத்தில் நான் நடிக்கிறேங்கிற அந்த பிராண்டை வச்சு இவங்க இன்னும் சம்பளத்தை ஏற்றிக்க முடியும். அடுத்து வர்றவங்க கிட்ட 75 கோடி கேட்க முடியும், ஏன்னா கமல் படம் நடிக்கிறேன், கமலே என்னை தேடி வந்திருக்காருன்னா நீங்கள் சொல்லிக்கலாம். ஆமாம், தேசிங்க பெரியசாமி படத்தை நடிக்கிறது வந்து சிம்பு தான். அது அவர் படமும் விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க. அதை கமலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழில் இருக்கிற முன்னணி இயக்குநர்கள், முன்னணி ஹீரோக்கள் எல்லாரையுமே அவங்க வந்து அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வேறு முக்கியமாக ஒரு பரவாயில்லாத பிரச்சனை என்னன்னா, தீபிகா படுகோன் வந்து ஹீரோயினாக வந்து சைன் பண்ணிட்டாங்க, அது கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிறாங்க. அது கிட்டத்தட்ட சைன் பண்ணிட்டாங்களா சார்? அது வந்து அப்பட்டமான பொய், அவர் யாரோ கிளப்பி விடப்பட்ட வதந்தி. அதேமாதிரி அது சிம்பு தரப்பிலிருந்தே கிளப்பி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எந்த முயற்சியுமே நடக்கலை, அதுதான் உண்மை. இன்னொன்று, தீபிகா படுகோன் இன்றைக்கி இருக்கிற ரேஞ்சுக்கு அவங்க இந்த மாதிரி படங்களை நிச்சயமாக கமிட் பண்ண மாட்டாங்க. பட் அந்த மாதிரி முயற்சி எதுவுமே இல்லை நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும். ஏன்னா வந்து சிம்புவே வந்து இப்போ மாறிட்டாரு கம்ப்ளீட்டாக, வந்து அவரே ஆடியோ லான்ச்சில் பேசிட்டாரு 10 தலையில். ஆனால் 10 தலை ரிசல்ட் வேறு மாதிரி ஆகி போச்சு. இருந்தாலும் வந்து அவர் வேறு மாதிரி இப்போது வந்து ரசிகர்களை சந்திச்சு ஸோ பிரியாணி விருந்தெல்லாம் வச்சார். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சிம்பு வந்து விஜய் யுக்தி இது ஸ்டண்ட் அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சினிமா நடிகர்கள் விஜயா இருக்கட்டும், சிம்புவா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், இந்த ரசிகர்களை கூப்பிட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, பிரியாணி கொடுக்கறது, இது எல்லாமே நடிப்பு தான். ரொம்ப உண்மையா நீங்க இந்த நடிகர்களோட எல்லாம் நெருங்கி பழகுனீங்கன்னா இவர்கள் ரசிகர்களை பார்த்தா எவ்வளவு இரிட்டேட் ஆகுறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். மற்றபடி இவங்க வந்து அவங்களுக்காக உயிரை விடுற ரொம்ப இதாக இருக்கிறதுங்கிறதுலாம் அவர்கள்லாம் பொய் தான். அது கிட்டத்தட்ட இதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ முக்கியமாக இப்போ சிம்பு வந்து சிம்பு தனுஷ் இவங்க ரெண்டு பேரும் ஒரு லீக், இவங்க வந்து சிவகார்த்தியன் சம்பளம் சிவகார்த்தியன் அவங்களாம் தாண்டி போயிட்டார். ஸோ இவர் சிவகார்த்தியன் வாங்குற சம்பளத்தை இவங்க அது அதுதான் அவங்களோட இலக்காக இருக்கா, சிவகார்த்தி வாங்க அவ்வளோ சம்பளம் வாங்குற எனக்கு அவ்வளோ சம்பளம் கொடுங்க. இல்லை அது அப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதாவது சிம்பு வாங்குற சம்பளம் என்பது அவருடைய படத்தினுடைய வெற்றி, அவருடைய படத்தினுடைய தயாரிப்பாளர் கிடைத்த லாபம், அப்போ அவர் நடித்த படத்தினுடைய பிஸ்னஸ், இந்த அடிப்படையில் சிம்பு வந்து சம்பளம் வாங்கலை கேட்கலை. அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். இப்போ கடைசியாக மாநாடு படத்தில் நடிக்கிறாரு, அந்த படத்தில் அவருக்கு சம்பளம் வந்து கிட்டத்தட்ட 6 கோடி, அப்புறம் 1 கோடி ரூபா ஜாஸ்தி வாங்கி 7 கோடி வாங்கினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்து தனிந்தது காடு, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடிக்குள்ளே தான் அவருடைய சம்பளங்கிறது தான் என்னுடைய ஞாபகம். அதுக்கப்புறம் அவர் நடித்து பெரிய எந்த படமும் வரல. 10 தலையை பொறுத்த வரைக்கும் அவர் அதில் கௌரவ வேடம் தான், அதில் அவருக்கு கொடுக்கப்பட்டது வெறும் 4 கோடி தான். அதுக்கப்புறம் அது 6 கோடியே ஏதோ வாங்கினதா எனக்கு ஒரு தகவல் இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இவருடைய சம்பளமே. அப்ப இந்த படங்களுக்கு பிறகு இவர் நடித்து எந்த படமும் வரல, இவர் எந்த படத்துலையும் நடிக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவர் வந்து 15 கோடி 20 கோடி 25 கோடி அப்படின்ட்டு 40 கோடி கேட்கறதுங்கிறது எந்த வகையிலும் நியாயம். அப்போ இவர் கேட்டது எல்லாமே அவருக்கு அவ்வளவு கொடுக்குறீங்க, இவருக்கு இவ்வளவு கொடுக்குறீங்க, இவருக்கு அவ்வளவு கொடுக்குறீங்க, அதனால எனக்கும் இவ்வளவு கொடுங்க, அது வந்து முறையான விஷயம் கிடையாது. ஸோ அப்படிதான் இவங்களுடைய சம்பளத்தெல்லாம் ஏத்துறாங்க. இவர் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படிதான். இப்போ தனுஷ் இருக்காரு அப்படின்னா அவருடைய படத்தினுடைய வெற்றியை வைத்து அவர் சம்பளம் கேட்கல. சிவகார்த்திகேயன் அவ்வளோ கேட்குறாரா, அப்போ அவர் கொடுக்குறீங்களா, அப்போ எனக்கு கொடுங்கிறாரு. சிவகார்த்திகேயனான விஜய்க்கு அவ்வளோ கொடுக்குறீங்கல்ல, அப்போ எனக்கு கொடுங்கிறாரு. அப்போ சிவகார்த்திகேயனும் விஜயும் ஒன்றா. ஆனால் இவர்கள் அந்த மாதிரியெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் கேட்குறாங்க. ஜெயம் ரவி இருக்காரு, அவர் நடித்து சமீபத்தில் ஒரு படம் அகிலன்னு ஒரு படம், முதல் காட்சியிலேயே ஏன்னா பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஷோ வந்து பிரேக் ஆச்சு. அதோட அர்த்தம் என்னன்னா ஒரு ஆள் 0 ஆடியன்ஸ். அதனால அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா தியேட்டர்லேயே தூக்கிட்டாங்க, முதல் காட்சியிலேயே ஆடியன்ஸ் வரலை அப்படின்ட்டு. ஆனால் அவரை போய் பாருங்க, 15 கோடி 20 கோடி 25 கோடிங்கிறாரு. விஜய் சேதுபதி அவர் ஹீரோவாக நடித்த படங்களுக்கு மக்கள் தியேட்டருக்கு வர்றதே இல்லை, அவர் மற்ற கேரக்டர் நடித்தாதான் வர்றாங்க. அவர் பார்த்தீங்கன்னா 15 கோடி 20 கோடி. அதே மாதிரி விஷால் அவர் நடித்த கடைசியாக வந்த படம் பார்த்தீங்கன்னா அட்டர் ஃப்ளாப், ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா 15 கோடி 20 கோடி. ஆமாம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளவு வாங்குறாரு, அதனால எனக்கு இவ்வளவு கூட அப்படிங்கிறதா இருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஒரு முறையற்ற செயல் தான். ஆனால் என்னன்னா இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய தயாரிப்பாளர்கள் இந்த நடிகர்களுடைய அடிமைகளாக இருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவர்கள் சரியான ஆட்களாக இருந்திருந்தா இந்த மாதிரி விஷயமே நடக்காது. அதை கேட்பதற்கான துப்பு, திராணி, தைரியம் வந்து தயாரிப்பாளர்கள்ட்ட இல்லை. முதல்லாம் தயாரிப்புகள் கட்டுப்பாட்டில் தான் வந்து தமிழ் சினிமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து நடிகர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. நடிகர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுங்கிறத தாண்டி நடிகர்களுடைய அடிமையாக இவங்க மாறிட்டாங்க அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்துங்கன்னா அஜித் இருக்கார்ல, அஜித் வந்து இது வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு பெரிய
வெற்றியெல்லாம் அவருக்கு வரலை விஜய் படத்தோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய பிஸ்னஸ் அடிப்படையில் அவருக்கு கடைசியாக வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து 65 கோடி ரூபா கொடுக்குறாரு, அடுத்த படமாக 70 கோடி தரேங்கிறாரு. ஆனால் இவர் என்னன்னா, இல்லை இல்லை எனக்கு 100 கோடி வேணும் அப்படின்றாரு. இப்போ இந்த கான்வர்சேஷனை வந்து கேள்விப்பட்ட லைகா நிறுவனம், நான் வந்து 105 கோடி தர்றேன் அப்படின்னு அஜித்தை வந்து கமிட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த விடாமுயற்சி படம். அப்போ நீங்கள் என்ன அடிப்படையில் ஒரு நடிகருக்கு பணம் கொடுக்குறீங்க? இவரை வச்சு படம் எடுத்தால் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுவோம், இவ்வளோ லாப நஷ்டங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் கொடுக்கணும். எப்படியாவது அஜித்தை வந்து நம்ம பேனரில் நடிக்க வைக்கணுங்கிறதுனால நீங்கள் இப்படி சம்பளம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி இண்டஸ்ட்ரி விளங்கும்? ரஜினி சார் வந்து 90s கூட இவ்வளவு பரபரப்பா நடிக்கல, ஆனா இப்போ ரொம்ப பரபரப்பா நடிச்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஜெயிலர் முடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஸோ இது இல்லாம இப்ப லால் சலாம் நடிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவர் நம்ம ஞானவேல் படம், ஞானவேல் படத்தை நடிச்சுட்டு இருக்கும்போது சைட்ல வந்து லோகேஷ் படத்தை ஸ்டார்ட் பண்றாரு. முக்கியமா லோகேஷ் படத்தை வந்து ஒரு பிரம்மாண்ட கடைசி படம், கிட்டத்தட்ட பாஷா மிஞ்சுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண்டிஷன் போட்டிருக்காராம். ஸோ எதுக்கு இவ்வளவு படங்கள் அட் டைம்ல நடிச்சிருக்காரு? ஏன்னா அவர் அப்பவே இவ்வளவு நடம் நடிக்கலையே. அப்ப வந்து சில லட்சங்கள் தான் அவருடைய சம்பளமா இருந்தது. 1 கோடி சம்பளம் வாங்கின முதல் நடிகர் தமிழ்ல வந்து ரஜினி, அதெல்லாம் அந்த காலம். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா 100 கோடிக்கு மேல சம்பளம் கிடைக்குது. இன்னொன்னு அவருடைய வயோதிகம், அவருக்கு தெரியும் ரொம்ப காலத்துக்கு நம்ம இதே மாதிரி நடிக்க முடியாதுங்கிறது தெரியும். அப்ப இருக்கிற வரைக்கும் அந்த பணத்தை வந்து நம்ம சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிறதுனாலதான் இவர் 3 மாசத்துக்கு ஒரு, ஏன்னா ரஜினியுடைய வெற்றிக்கு அவருடைய திறமை, உழைப்பு, அதிர்ஷ்டம், அவர் கும்பிடுகிற கடவுள்கள் எல்லாம் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும், ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் ரஜினி விடுற அந்த இடைவெளி தான் அவர் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹைப்பையே கிரியேட் பண்ணும். அவர் என்ன படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு ஒரு 1.5 வருஷம் சஸ்பென்ஸ் நீடிக்கும். அதுக்கப்புறம் இவர் படத்திலேயே அவர் படத்திலேயான்னு ஒரு 6 மாசம் ஓடும். அதுக்கப்புறம் இவர் படத்துலதான் நடிக்கிறாருன்னு கமிட் ஆகி அப்புறம் அந்த படத்தை பத்தின ஒரு ஹைப் அப்படியே கிரியேட். இதுதான் ரஜினி ஃபார்முலா. அந்த ரஜினி இப்ப 3 மாசத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாரு அப்படின்னா பணத்தை தவிர வேற ஒன்றும் காரணமாக இருக்க முடியாது. முக்கியமா வந்து விக்ரமோட வெற்றி அவரை ரொம்ப வந்து யோசிக்க வச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. கமலோட இல்ல, அது உண்மைதான். ஏன்னா அவருடைய போட்டியாளரான கமல் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமா ரஜினியோட மல்லு கட்டுறாரு, அவரை வெல்லவே முடியல. சோ அப்படி இருக்கும்போது தன்னுடைய அந்த கரியர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் கடைசி இடத்துல கடைசியான காலகட்டத்துல இருக்காரு. இப்ப வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு, அதனால நம்ம அவரை மிஞ்சணுங்கிற அந்த வேகமும் ஒரு காரணம் தான். சார், உங்க கேள்விகள் வந்து ரொம்ப பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய அப்டேட்ஸ் கொடுத்தீங்க. மீண்டும் எங்கள் சேனலுக்காக கண்டிப்பாக வரணும். ரொம்ப நன்றி சார்.